மீனாட்சி உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், நிகர்நிலை பல்கலைக்கழகம், சென்னை. பாலமேந்திர சார் கேட்டாரு, இவரெல்லாம் எங்க பிடிச்சீங்க, கரெக்டா கூப்பிட்டு வர மாட்டீங்களாப்பா சுரேஷ். அப்போ எனக்கு உள்ளுக்குள்ள பயம், நமக்கு முன்னனவும் கிடையாது, ஏதோ பெரிய படமா தெரியுது, மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணுறது இந்த சூழ்நிலையில். அதாவது நம்ம நடிப்புன்றது ஆசைப்படுறது வெளியே இருந்து ஆசைப்படுறதுக்கும், ஆசைப்பட்டு வாய்ப்பு கிடச்சி உள்ளே போய் அதை சஸ்டெயின் பண்ணுறதுக்கும், உன் நடித்து வெளியே வர்றதும் பெரிய உயிர் போய் உயிர் வர்ற விஷயம். ஸோ நம்ம என்ன பண்ணாலும் அதை அவர் எழுதின மாதிரி நடிக்கலைன்னா அவருக்கும். ஆக்சுவலாக காலையில் ஒரு 8:30 மத்தியானம் பிரேக் விட்டு போயிட்டாருன்னா அப்போ எவ்வளோ தூரம் அவர் ஓகே ஆகலைன்னா எந்திரிச்சு வருவார், அப்போ ஓகே ஆகலை நம்மளை சார்ஜ் பண்ண வராது. சினிமா விகடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். ஸோ குட்டி ஸ்டோரி வித் கிருஷ்ணாவில் இன்னைக்கு நம்ம கூட குமார், எங்க ஏதோ பண்ணுறாங்க குமார் அப்படின்னு சொல்லி ஃபேமஸ் ஆனவர் தான் மூணார் ரமேஷ் அண்ணா. வணக்கம்ண்ணா. வணக்கம். அந்த இன்ட்ரோ என்னை ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா, கடவுள் இருக்கிறான் குமார் அப்படின்ற ஒரு டைலாகு வந்து என்னைய இவ்வளோ தூரம் பயணிக்க வச்சுருக்குது. நிறைய மீம்ஸு ட்ரோல் அதெல்லாம் இதை வச்சு வர்றதுனால எனக்கு அது ஒரு சந்தோஷம். அதை உள்ள வைக்குமார், அது ஒன்று, அது சொல்லிடுங்க உள்ள வைக்குமார். அந்த மாதிரி அந்த சீன் வந்து அந்த டைலாக்ஸு அது ரொம்ப அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பயங்கர ரீச், அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ இங்கே வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்குது. ரொம்ப நன்றி நான் கூப்பிட்டோன இன்டர்வியூ வந்ததுக்காக. ஸோ எப்படி போயிட்டுருக்குண்ணா உங்களோட சினிமா கெரியர்? நல்லபடியாக போயிட்டுருக்கு கிருஷ்ணா, சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ ஒன்றா உன்னை பார்க்குற வரைக்கும் நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்றீங்களா? நல்லா போயிட்டுருக்கு, ஜாலியாக போகுது. ஜாலியாக போகுது. குவாரண்டைன், லாக்டவுன், அது அதை விட ஜாலி. ஆ ஆமாம். படங்கள் போயிட்டுருக்கானா இந்த லாக்டவுனில்? படங்கள் வந்து வெப்சீரிஸு அந்த மாதிரி தான் இப்போ ட்ரெண்டில் இருக்குது போல். அதுக்காக வேண்டி பேசியிருக்காங்க, பட் எதுவுமே இந்த சுச்சுவேஷனில் கன்ஃபார்ம் ஆகலை, டேட்ஸு அந்த மாதிரி கன்ஃபார்ம் ஆகலை. அதனால் வெயிட்டிங் ஃபார் அரசாங்கத்தினுடைய அனுமதிக்காக ஓகே காத்திருக்கிறோம். மூணார் ரமேஷ் பெயர் காரணம் கூறுக. பெயர் காரணம் அப்படி பெரிய பெயர் காரணம்லாம் கிடையாது. எங்கள் அப்பா அம்மா வந்து ஆசிரியர்களாக இருந்தாங்க, தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான். அவங்க இந்த மூணார் தேயிலை தோட்டை பகுதியில் உள்ள பள்ளிக்கூடத்தில் டீச்சர்ஸாக வேலைக்கு சேர்ந்தாங்க. நான் பிறந்தது மூணார், பிறந்த இடம் மூணார் அப்படின்னு சரி மூணார் ரமேஷ்னு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சது. இப்போ அது ஒரு நல்ல ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக இருக்குது. எங்கே போனாலும் மூணார் ரமேஷ். ஏன்னா தெருவுக்கு தெருவு 100 ரமேஷ் இருக்கும்போது இது மூணார் ரமேஷ்னா நான் ஒரு ஆள் அப்படின்றது ஒரு சந்தோஷம். சினிமா, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ராவல்ஸ் வச்சு நடத்தியிருந்தீங்க, அதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் சினிமா எந்த ஒரு இடத்துல தோணுச்சு, யார் தட்டி கொடுத்தா? கோயம்புத்தூரில் கொஞ்ச நாள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், பிஸ்னஸ்லாம் ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து இங்கே ஒரு படம் ஆரம்பித்து திரு முகன் அப்படின்னு ஒரு இயக்குனர், ஆர்வன் மாணிக்கராஜன் ஒருத்தர் செங்கல்பட்டுக்காரவர், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்க. அந்த படத்தினுடைய ஒரு சில விஷயங்களுக்காக வேண்டி வந்தேன், நடிக்கிறதுக்கு இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் ஏதோ ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி வந்தேன். அந்த படம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்கும்போது ஒரு அடியால் கேரக்டருக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி என்னை நடிக்க வச்சாங்க. அப்போவே நான் சொன்னேன், நீ பேசலாம் சொல்லக்கூடாது, நான் வேணால் சும்மா வரேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதுக்கடுத்த சீனில் ஏதோ ஒரு வசனங்களை பேச வச்சு அப்படியே இருந்துச்சு, அதுதான் முதல் அனுபவம். அதுக்கப்புறம் அந்த முகன் அப்படிங்கிற இயக்குனருடைய நண்பர் தான் சுரேஷ், முளக்கறிஞர் சுரேஷ்னு சொல்லி நம்ம எத்தன் படம்லாம் எடுத்தோம், சுரேஷ் சார், அவர் எனக்கு நட்பு கிடச்சி. அவர் வந்து இல்லைங்க, நீங்கள் நினைக்கிற சினிமான்றது இப்படி கிடையாது, இப்போ நீங்கள் ஒரு கசப்பான அனுபவமாக இருக்கும்ல ஃபஸ்ட்டு, என்னமோ பண்ணுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு. நான் ஒரு படம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், அந்த படத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், உங்களை நடிகனாகவே கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் அங்கே வந்து பாருங்கள் அப்படின்னாரு. என்ன படம் அப்படின்னு பார்த்தா பாலுமேந்திரா சாருடைய அது ஒரு கணாக்காலம். அந்த படத்தில் கூப்பிட்டு போய் திரு வெற்றிமாறன் சார் அவங்களை அறிமுகப்படுத்தி அவர்கிட்ட வசனமெல்லாம் பேசி ஓகே பண்ணி அதுக்கப்புறம் பாலுமேந்திரா சார் முன்னாடி வசனம் பேசணும், ஒரே ஒரு வசனம் கொடுத்தாங்க. அப்போலேருந்தா உங்களுக்கும் வெற்றிமாறன் சாருக்கும் அந்த பாண்டு எந்த ஏஜ் எந்த ஒரு அது 2004 நினைக்கிறேன் அந்த மாதிரி. அப்போது சார் பார்த்துட்டு சரி அந்த போலீஸ் ரோலுக்கு இவர் கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லி பாலுமேந்திரா சார் முன்னாடி கூப்பிட்டு போனாங்க. அவர் வசனம் பேச சொன்னார், பேசியாச்சு, ஓகே, லொக்கேஷன் கூப்பிட்டு போயிட்டாங்க, ராஜமுந்திரி ஜெயிலுக்குள்ளே ஷூட்டிங் நடந்துச்சு. இதுதான் முதல் அனுபவம், சினிமா அனுபவம். ஆமாம். அப்போது வந்து இந்த ஒரு வசனம்னா வசனத்தை பேசிடுறோம் அப்படின்றது தான் நமக்கு தெரியும், ஷார்ட் டிவிஷன்ஸ்லாம் போவாங்கன்றது நமக்கு அறிவு கிடையாது. அப்போ
இப்போ ஒரு தடவை பேசிட்டேன். இப்போ தனுஷ் சார் வந்து ஜெயிலில் உள்ளே வருவார், இந்த ரெஜிஸ்டரில் ஃபஸ்ட்டு சைன் வாங்கணும். அப்போ அவரை பார்த்து ஒரு டைலாக், அவர் இது கையெழுத்து போடுறதுக்கு தயங்குவார். அப்போது நான், ஏய் எருமாடு, அதான் 7 வருஷம் உள்ள தானே இருக்க போகிற, கையெழுத்தா போடுற அப்படின்னு பேசணும். அதை ஒரு தடவை பேசிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் வேறு ஆக்சிஜன்லாம் எடுப்பாங்கல்ல, அப்படி ஒரு க்ளோஸ்அப்ஸ் வச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு டேக் தானே, ஒரே டேக் தானா அந்த டைலாக்? அது மாஸ்டரில் ஒரு டேக்கில் ஓகே ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ கேமரா பக்கத்தில் வந்து அப்போ பெரிய 4:35 கேமரா பெருசு சுற்றி தெர்மாக்கோல்லாம் வச்ச உடனே எனக்கு அப்போ வரவே இல்லை. அப்போ தான் பாலமேந்திர சார் கேட்டார், இவரெல்லாம் எங்கே பிடிச்சிங்க, கரெக்டாக கூப்பிட்டு வர மாட்டிங்களாப்பா? சுரேஷ் வெற்றி சாரை கூப்பிட்டார் கேட்டார். அப்புறம் அவங்களாம் கூப்பிட்டப்பா, சாதாரண விஷயம் பேசியிருப்பான்னு சொல்லி. வெற்றி சார் என்ன சொன்னார் அப்போது? வெற்றி சார், ரமேஷ் ஒரு சின்ன விஷயம், இதை பேச மாட்டிங்களா, இவ்வளோதான், ஒன்றும் இல்லை, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு போனார். அது அப்படியே பேசியாச்சு. அப்புறம் அந்த படம் முழுவதும் நடந்த ஷூட்டிங் அனுபவங்களை பார்க்கும்போது, சரி ஓகே இப்படி தான் சினிமா எடுக்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு டேரக்டர், கேமராமேனு, ஒர்க் பண்ண டீம் அப்படி. ஸோ அது ஒரு கொஞ்சம் ஒரு பேசிக் அறிவு கிடச்சிது அந்த இடம். அப்படி தான் நம்முடைய பயணம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு உங்கள் கெரியரில் ஒரு பெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு ஆரம்பிச்சுட்டு பிளேயர் சொல்லி போட்டு ஆரம்பிச்சதுன்னா அது புதுப்பேட்டை. புதுப்பேட்டை அது எப்படின்னா ஆடிஷன் ப்ராசஸ். அப்போ நம்ம மெட்ராஸ் வேறு வந்துட்டோம், ஏதாவது ஒரு படத்தில் ஒரு காரணம் மூஞ்சி தெரிஞ்சதுன்னா ஆஹா நம்ம சினிமாவில் வந்துட்டோம் அப்படின்றத எல்லாருக்கும் தெரிவிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் முதல் முயற்சி. அப்போ இந்த புதுப்பேட்டையினுடைய ஆடிஷன் சிட்டிகளை பரபரப்பு 2004. ஆமாம், வருஷம் கரெக்டாக தெரியல. ஆமாம், 2004 பரபரப்பு. அப்போ ஒரு ஃபோட்டோ, அப்போ நான் வந்து நீ ஒரு ஃபோட்டோ எடு அப்படின்னாங்க. எப்படி ஃபோட்டோ எடுக்கணும்னு கேட்டேன். இந்த நண்பர்கள் தான். இது யார் சொன்னது உங்களுக்கு இந்த ஆடிஷன்லாம் போகுது அப்படின்னு? இது இப்போ அந்த நான் சொல்கிறேன்ல, முகன் சுரேஷ் சார், இவங்க சர்க்கிளில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, எல்லாம் உதவி இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள். இவங்கெல்லாம் இவர் ஏன் ட்ரை பண்ண, அப்போ நல்லா இதோட ஒரு மாதிரியாக இருப்பேன், இவர் ட்ரை பண்ணலாமே, இவர் எல்லாம் ஒரு மாதிரினா எப்படின்னா மாதிரியான நம்ம எப்பயுமே ஒரு மாதிரி தானே, அதனால தானே சினிமா கூப்பிட்றாங்க அப்படின்ற ஒரு இந்த முகம் அப்படி நடிக்கலாம் அப்படி நடிக்கலாம் அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு உசுப்பேத்தி கடைசியில் ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. அப்போ அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நான் வந்து ஒரு 15 ஸ்டுடியோ அலைஞ்சிருப்பேன். போய் ஒரு ஸ்டுடியோவை பார்ப்பேன், உள்ளே ஒரு 4-5 பேர் உட்காந்துருப்பாங்க, என்ன போய் சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறது, கூச்சமாக வந்துடுவேன். அப்படியே அலைஞ்சு ஒரு நல்ல ஒரு சினிமா ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் தான், அவர் பேர் சுப்பிரமணியன், நம்ம பேர், அவர் தான் தனியாக உட்காந்துருந்தார். அவர்கிட்ட போய், அண்ணே ஒரு ஃபோட்டோ எடுக்கணுண்ணே, பாஸ்போர்ட் சைஸாக உட்காருப்பா அப்படின்னாரு. இல்லைண்ணே இந்த சினிமாவுக்காக அப்படிங்கும்போது, அப்படியா, மொத்தம் செலவழித்த காசு ஒரு 350 ரூபா, 10 ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு. அந்த ஃபோட்டோவை புதுப்பேட்டை ஆஃபீஸில், அப்போது வந்து அங்கேயும் வந்து நிறைய புதுமுகமாக, அதாவது ஒரு மாடலை வச்சு நிறையா எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு சொல்லி தேடினாங்க ஆர்டிஸ்ட்லாம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஆள் வேணும், இந்த மாதிரி ஆள் வேணும், இந்த மாதிரி ஆள் வேணும், ஆனால் அவங்க வேணால் அவங்கள மாதிரி அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. அதில் நம்ம இது போன உடனே ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் ஆடிஷன் கூப்பிட்டாங்க, செல்வராஜ் சாரும் கேமராமேன் அரவிந்த் கிருஷ்ணா சாரும் பார்த்தாங்க, பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே பேசிட்டாங்க, சரி ஓகே இவர் ஓகே தான் அப்படின்னு. அப்போலாம் எப்படின்னா ரஃபாக தான் இருப்பீங்களா அந்த கேரக்டர், பாடி லாங்குவேஜ் இல்லை ரஃப், குழந்தை முகமா? நம்ம இரண்டும் கலந்தவங்க தான், அப்படி தான் நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படி. அப்போது நமக்கு ஒரு கதாபாத்திரத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்றது அவங்களுடைய கான்வர்சேஷன்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்போ எனக்கு உள்ளுக்குள்ளே பயம், நமக்கு முன் அனுபவம் கிடையாது, ஏதோ பெரிய படமாக தெரியுது, மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில், ஓகே சரி நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னோடனே நான் சொன்னேன், சார் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை சார் அப்படி இப்படின்னு இதெல்லாமே சொல்லி பார்த்தேன். அவர் எதையும் காதில் வாங்குற மாதிரி இல்லை. செல்வராகவன் சார்ட்ட சொல்லிட்டீங்க, வாய்த்துக்கு சார் அது சார் சார் அப்படின்னு, ஆ ஓகே அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் ஒரு கேப், சரி விட்டுருவாங்க நம்மளை அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கம்பெனியிலேருந்து ஃபோன் வந்து, உங்களுக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்கேன்னு திரு சுவாமிநாதன் சார் ப்ரொடியூசர் கூப்பிட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி சம்பளம்லாம் கொடுத்தாங்க. முதல் சம்பளம் அப்போ தான் வாங்குறீங்களா இல்லை அந்த? அது ஒரு கணக்காலத்திலே கொடுத்தாங்க, அது ஒரு கணக்காலத்திலே சம்பளம் கொடுத்தாங்க. அப்போ வாங்கும்போது எவ்வளோ நான் சம்பளம்? அப்போ எனக்கு சுவாமிநாதன் சார் 20,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாரு. இல்லை புதுப்பேட்டைக்கு சொல்கிறீங்க? ஆ ஓகே, அட்வான்ஸ் கொடுத்தாரு, அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி. ரொம்ப பெருசாக ஆச்சரியமாக இருந்துச்சு அது. அப்புறம் வீட்டில் ஒய்ஃபுக்கிட்டலாம் கேட்டேன், சரி ட்ரை பண்ணிப்பார், ஏன்னா நான் இங்கே ஒன்றும் செட் ஆகாமல் ரெண்டாவது வெளிநாடு போகிற ஒரு மூடில் இருந்தேன். ஓகே, அப்போது இதில் சரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு, செட் ஆகலைன்னா பேக் டு பெவிலியன், இல்லைன்னா இதை
கண்டினியூ பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில. அப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் பயந்துருப்பாங்களே வீட்டில் சினிமா இல்லை வருமானம்ன்றது ஒன்று. ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க, மேனேஜ் பண்ணிடுவாங்க. அப்படி புதுப்பேட்டையில் போய் சிக்கனவன் தான் நான். சிக்கனவன் இல்லை, சாதனை படுத்தவன் தான் நீங்கள். அதாவது நம்ம நடிப்புன்றது ஆசைப்படுறது வெளியே இருந்து ஆசைப்படுறதுக்கும், ஆசைப்பட்டு வாய்ப்பு கிடச்சி உள்ளே போய் அதை சஸ்டெயின் பண்ணுறதுக்கும், உன் நடித்து வெளியே வர்றதும் பெரிய உயிர் போய் உயிர் வர்ற விஷயம். அதெல்லாம் சும்மா எல்லாம் நடந்துடாது. ஆசைப்படுறதுக்கு ஆசைப்படலாம், பட் அது நடக்கிறது நடத்தி காட்டுறது ரொம்ப கஷ்டம். அதை சொல்கிறேன். சம்பளத்தை வாங்குறீங்க ஃபஸ்ட் டே ஷூட்டு. செல்வராம் சாரை அவர் எடுக்கிறத பார்க்கும்போது ஒவ்வொரு நாள் ஆக 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 நமக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு வாத்தியாட்டம் மாட்டினா என்ன கண்டிஷனோ அது அப்போ தான் புரிய ஆரம்பிக்குது. அப்போ தான் சிக்கிட்டோம், ஏன்னா பயங்கர பெர்ஃபெக்ஷன் பார்க்குறவர். அது வரைக்கும் உங்களுக்கான சீன்ஸ் போயிருந்துருக்கா? இல்லை இல்லை, போனப்போ அங்கங்கே அப்படி இப்போ வர்றது போகிறது அந்த மாதிரி தான். அப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் எடுக்கிறத பார்க்குறோம்ல, அவர் எழுதுனதை அப்படியே எடுக்கிற ஆசைப்படுற ஒரு இயக்குனர், அவர் காம்ப்ரமைஸ் ஆகாமல் எடுக்கிற ஒரு ஆள். ஸோ நம்ம என்ன பண்ணாலும் அதை அவர் எழுதுன மாதிரி நடிக்கலைன்னா அவர் கோவம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு கோவம் வந்து திட்டுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். வாங்கிருக்கீங்களா இல்லை வாங்குறத பார்த்துருக்கீங்களா? வாங்குறதையும் பார்த்துருக்கேன், திட்டும் வாங்கியிருக்கேன், எல்லா அனுபவங்களும் உண்டு அது. அப்புறம் வந்து சாதாரண வசனங்கள் பகுதிகள்லாம் அப்படி போயிடுச்சு, ஏதோ சாதாரணமாக நடிச்சாச்சு அப்படியே போச்சு. லாஸ்ட்டில் அந்த என்னை கொலை பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும், குழிக்குள்ளே இறக்கி வர சீன். ஆமாம், அந்த சீனில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு, டைரக்டரும் ரொம்ப கஷ்டப்பட்டு கையெடுத்து கும்பிட்டார், எப்படியாவது நடிச்சிட்றா தயவு செய்து, ஏன்னா உன்னை வச்சு நிறைய எடுத்துட்டேன். இப்போ நீ அப்போவே சுதப்பியிருந்தீன்னு வையேன், உனக்கு பதில் வேறு ஆளை போட்டு நான் படத்தை முடிச்சிடுறேன். இப்போ டோட்டலாக அந்த படத்தை அவ்வளோதாண்டா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிடுங்கடா அவ்வளோதாண்டா முடிஞ்சுதுடா, இவனெல்லாம் எப்படா நான் வச்சு இது பண்ணுறேன் ஐயோ அப்படின்னு. அவர் ரொம்ப ஆக்சுவலாக காலையில் ஒரு 8:30 மத்தியானம் பிரேக் விட்டு போயிட்டாருன்னா அப்போ எவ்வளோ தூரம் அவர் என்னை வச்சு கஷ்டப்படுறாரு. நம்ம வேணும்னு பண்ணுறதில்ல, வரல அவ்வளோதான், அப்படி ஒரு பெரிய அனுபவம் அது. அந்த இடத்துல வந்து நான் ரொம்ப சங்கடப்பட்டேன், ஏன்னா நமக்கு இது தேவையா, நமக்கு தேவையில்லாத ஒரு வேலை வந்து மாட்டிட்டோம். அப்படியே இந்த நிற்கும் போதெல்லாம் அப்படி பின்னாடி திரும்பி பார்ப்பேன், இப்படியே சொல்லாமலாம் ஓடிடலாமா அப்படின்லாம் நினச்சி பார்த்து சங்கடப்பட்டிருக்கேன். அப்புறம் இப்படியோ கஷ்டப்பட்டு நீ நடிக்க வச்சிட்டார். அந்த படம் வந்ததுலேருந்து தான் அப்போ எனக்கு என்ன வந்திருக்கும் அந்த ரோல்லாம் தெரியாது, ஜட்ஜ் பண்ண தெரியல. பிறகு ஃபஸ்ட்டு டே ஷூட் படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி ஃப்ரெண்டு கோபின்னு ஒருத்தர் தான் என்னை படத்துக்கு கூப்பிட்டு போனார். நான் அந்த காலையில் போய் படம் பார்க்கணுன்ற அது கூட இல்லை, செகண்ட் ஷோ போய் பார்த்தோம். அப்போ வந்து தேட்டரில் நம்ம இன்டர்வல் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு நம்மளும் அப்படின்ற ஒரு அன்னைக்கு தான் நடந்துச்சு அந்த சம்பவம். குழிக்குள்ளே இறக்கி விட்ட கதையை மட்டும், குழிக்கில் வந்து அவங்க ஆளுகளையே வச்சு பெத்த பையனே வந்து குழிக்கில் இறக்குறாரு. அப்போ ஏற்கனவே அவங்க அம்மா போட்டிருக்கோன்ற ஒரு மேட்ரு வேறு இருக்குது மைண்டில். ஸோ ஃபோனை வாங்கி பேசுவேன், நம்ம நிதிஷ் பாண்டியன் தான் நடிச்சிருப்பாரு, ஃபோனை வாங்கி பேசுவேன். இப்போ குமார் இந்த மணி என்ன குளிக்கல படுக்க சொல்கிறான்பா, நானும் உங்கள் அம்மாவை மனசில் வச்சு தான் ஏதோ பண்ணுறேன்னு நினச்சிட்டேன்பா, சொல்லுப்பா அவன்கிட்ட ரொம்ப தான் ராங் காட்டுறான், ஏய் குடி என் புள்ள பேசணுன்றான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அடிப்பாங்க. ஒரு அரை நாள் அந்த டேக்கு போய் நடிக்க முடியாமல் போய் அந்த பின்னாடி அடிக்கிறது பல 100 அடித்து டைரக்டரே சொல்லிட்டார், இல்லைடா மென்டல் ஆகிட்டான்டா, கன்ஃபார்மாக மென்டல் ஆகிட்டான்டா, டம்மியை வச்சு தான் நீங்கள் அடித்தாலும் இத்தனை தடவை அடிச்சிங்கல்ல கன்ஃபார்ம் ஆகிட்டான், இனிமேல் இந்த படத்தை எடுக்க முடியாதான்ட்டார், டிக்ளேர் பண்ணிட்டார். அந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை வந்து கடைசியில் வைராக்கியமாக அந்த சீனை நடித்தோம்னு வைங்களேன். இது கூட பெரிய கொடூரமான விஷயம் என்னென்னா, டைரக்டர் பிரேக்குன்ட்டு போயிட்டார், அவரே வெறுத்து போய் இப்போ இதுக்கு இடையில் அவனுக்கு காஃபி கொடுன்றாரு, சிகரெட்டு கேட்டால் சிகரெட் கொடுன்றாரு, தண்ணி கொடுன்றாரு, என்ன வேணுமோ அவனை கூடுறா, அவனை கும்பிடுங்கடா, எல்லாம் அவனை அடிக்க சொல்லுங்கடா அப்படின்னு. உடனே சங்கரண்ணன் ஒரு சாருடைய ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட் சங்கரண்ணன் அவர் கூப்பிட்டு, ஏய் ரமேஷ் காஃபி குடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை நடி, ஒன்றும் இல்லை அவர் சொல்கிற மாதிரி நடிச்சிரு, ஒரு குழந்தைய தாங்குற மாதிரி தாங்கியிருக்காங்க. இப்போ எல்லாரும் கேமராமேனு அப்படின்னு வார், அப்புறம் ரெயின் எஃபெக்ட் வர இந்த ப்ரொஃபலர், அந்த ஆடர்ஸே ஒரு பெரிய டெரராக இருக்கும். இப்போது கிளாப்பின் ரோல் கேமரா ஆக்ஷன் சவுண்டு இதெல்லாம் இல்லாமல் ப்ரொஃபலரு ரெயினு, அப்போ ப்ரொஃபலரு மூணு பெரிய மெகா ப்ரொஃபலர் வரும், பட 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 பட
படம் அடிக்கும் மழை ரோல் கேமரா நமக்கே ஏறிடும் அப்படியே அதில் தான் அந்த ஷார்ட்டே போகும். ஓகே. ஆ அப்போ ஒவ்வொருத்தரும் கட்டினோன்னே அந்தந்த இடத்துல அப்படியே நிற்பாங்க. ஒரு 150 பேர் அப்படியே என்னையே பார்த்து நிற்பாங்க. இப்போ கேமரா கடையில் கோட ரைட்டர் கொடையை பிடிச்சி உட்காந்து என்னை பார்த்து கும்பிடுவார் அப்படியே அப்படிங்கிறது இப்படியா போச்சு. சரினு சாரு வெறுத்து போய் பிரேக் விட்டார். பிரேக் விட்டு வெறுத்து போயிட்டார். பிரேக் அப்படின்ட்டு போயிட்டார். சாப்பிடுங்கடான்ட்டு போயிட்டார். இப்போ நமக்கு சாப்பிட முடியுமா? நான் அப்படி ஓரமாக ஒரு பெட்போர்டு பின்னாடி போய் அப்படியே நின்னேன். நம்ம இளவு வீட்டில் வந்து விசாரிப்பாங்கல்ல அந்த மாதிரி அவ்வளோ வரும். ரமேஷ் கலப்படாது சரியா சரிங்க. அடுத்து ஒருத்தர் வர்றாரு. அப்படின்ட்டு போய் அப்புறம் இன்னொருத்தர் வருவார். அண்ணா சொல்லணும் என்ன பிரச்சனை உனக்கு? அவர் சொல்கிறத அப்படியே அவர் என்ன சொல்கிறத அப்படியே செஞ்சிரு சரிண்ணே. அவர் போனதுக்கு யோ அது எங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சால் செய்ய மாட்டோம்மா அப்படின்னு. இப்படி யூனிட்டில் அவ்வளோ பேரும் என் மேலே இறக்கப்பட்டு அவங்க பாவப்பட்டு இறக்கப்பட்டு தான் விசாரித்தாங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆ பண்ணிடுறேன் இல்லை ஒன்றும் இல்லை தெரியுது எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு புரிஞ்சிச்சு புரிஞ்சிருச்சு இப்படியே நின்றுன்னு. அதுக்கப்புறம் ராம்பு மாஸ்டர் வந்து கூப்பிட்டு விட்டார் ஃபைட்டர்ஸு வச்சு அவனை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு. அவர் என்னடா தம்பி உன் பிரச்சனை அப்படின்னாரு. இல்லை மாஸ்டர் எனக்கு ஒன்றுமே புரியல மாஸ்டர் அது இன்னும் அங்கே போன உடனே ஸ்ட்ரக் ஆகிடுது மைண்டு பேர் கேட்டால் கூட தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு. சரி அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் கவலைப்படாது சரி சாப்பிடு நீ அப்படின்னாரு. இல்லை மாஸ்டர் சாப்பிடலாம் முடியாது உள்ளே போகாது எனக்கு அவமானமாக இருக்குது எனக்கு அப்படின்னு. இல்லை நீ சாப்பிடு அப்படின்னு கொஞ்சம் ரச சாதம் சாப்பிட வச்சார் மாஸ்டர். சாப்பிட்டு போ தைரியமாக போ நடி ஓகே ஆகும் அப்படின்னாரு. அதேமாதிரி என் பிரேக்கு முடிஞ்சு வந்து ஃபஸ்ட்டு டேக்கு ஓகே ஆச்சு. இவ்வளோ பெரிய சம்பவமே நடந்திருக்கு. சம்பவமா வாழ்க்கையில் அதுதான் சம்பவம். படத்தை விட மிகப்பெரிய சம்பவம் இதுதான். இது ஒரு பெரிய படமாக ஓடி இருக்கல. அப்படி ஒரு பெரிய அனுபவம் அதெல்லாம். அந்த படத்துக்கு அப்புறம் எத்தனை பேர் அதாவது ஒரு ஆடியன்ஸ் உங்களை பார்த்து ஏ தனுஷோட அப்பாடா ஏ தனுஷோட அப்பா? அடுத்த நாள்ல இருந்தே ஆரம்பிச்சேன். அடுத்த நாள்ல இருந்தே குமாரே அப்படிமாங்க ரோட்ல போகும்போது இன்னைக்கு வரைக்கும் அது. இப்போ இந்த மீம்ஸ் எல்லாம் என்ன ஒரு 3-4 வருஷம் வந்திருக்குமா? அதுக்கு முன்னாடி எங்க போனோம் தமிழ்நாட்டுல எங்க போனாலும் கேரக்டர் பேர் சொல்லுவாங்களா இல்ல ஹீரோ பேர் தான் குமார். படத்துல என் பேர் சேகர். ஆனா என்னைய பார்த்தோடனே குமாரே அப்படிம்பாங்க. நம்ம என்ன குமார் அப்படின்னு பேசுகிறோம்ல அதை என்னையை பார்த்து கூப்பிடுவாங்க அப்படி பேசுவாங்க. சரி அப்போ படமாக தான் யாரோ பேசுகிறாங்க போல அப்படின்னு அது ஒரு அங்கீகாரமாக விசிட்டிங் கார்டு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம யார்ட்டையுமே நம்ம அறிமுகப்படுத்திக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு பொறுப்பு வந்திருக்கும்ல அந்த படத்துக்கு அப்புறம். ஓகே இதுக்கப்புறம் சினிமா நம்ம பார்த்து நம்ம அடுத்த படத்தில் கூப்பிடும்போது அவர் படத்தில் இந்த மாதிரி ரோல் பண்ண ஒரு ஆள் அவர் லைட்டாக சொன்னாலே புரிஞ்சுக்குவார் அப்படின்னு நினச்சி தானே ஒரு இயக்குனர் கூப்பிடுவாங்க. ஆனால் அந்த லாஸ்ட் சினிமா அவருக்கு நம்மளை பற்றி தெரியாது இல்லை பாவம். ஸோ இப்போ வரைக்கும் சினிமாவில் நிறையா ரோல் பண்ணுறீங்க. உங்களுக்கு உங்களை பார்த்தோன்னே இந்த ரோல் சொல்லி தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது புதுப்பேட்டை தான். அதை தவிர்த்து ஏதாவது படங்கள் இருக்கா? வரிசையாக படம் பண்ணேன் நிறைய. ஆனால் புதுப்பேட்டை கிட்டத்தட்ட ஒரு 120 படங்களுக்கு மேலே பண்ணிட்டீங்க. பண்ணியிருக்கேன். சிக்ஸ் கேண்டில் வெற்றிசாருடைய படங்கள் எல்லாமே அதில் எல்லாம் ஆடுகளத்தில் ஆடுகளம் கொல்லாதவனில் அந்த இன்ஸ்பெக்டர் நடித்தது இது எல்லாமே எனக்கு நல்லா ரிஜிஸ்டர் ஆன ரோல்ஸ். இப்போ புதுப்பேட்டைக்கு அப்புறம் நீங்கள் செல்வராகவன் சாரோட படங்கள் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஒரு படம் கூப்பிட்டாரு. ஆ ட்ராப் ஆயிடுச்சு. ட்ராப் ஆயிடுச்சு. அதில் நடித்தேன். அதுவும் சமானம் அங்கே போய் லடாக்ல ஷூட்டு நடக்கும்போது அப்போது அவர்கிட்ட வேலை பார்த்த இயக்குநர்கள் இப்போ என்னையை பார்த்தோடனே அவங்க டயர்டாயிட்டாங்க. இவன் வந்துட்டான் என்ன ஆக போதோ ரெண்டாவது படத்துக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு கேப் விட்டு அவர் என்ன சொன்னார் அது இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் போய் டக்குன்னு போய் சார் அவர் எழுதிட்டு இருப்பார் ஏதோ பண்ணிட்டு இருப்பார். பக்கத்தில் போய் வாலண்டியரியாக போய் சார் நான் வந்துட்டேன் சார் வணக்கம் சார் அப்படின்னு அவர் சொல்ல முடியாது. இப்போ ஷார்ட்டு கூப்பிட்றாரு அப்போ சார் அப்போ ஷார்ட்டுக்கு கூப்பிட்டாரு. ஆ ரமேஷ் வாங்க நல்லா இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன் சார். எவ்வளோ படம் நடிச்சிருப்பீங்க அப்படின்னாரு. ஒரு 30 படம் நடிச்சிட்டேன் சார். அடுத்த படம் தான் புதுப்பேட்டைக்கு அப்புறம் அது கொஞ்சம் கேப் இருந்துச்சு. ஓகே 30 படம் இது மேலே நடிச்சிட்டேன் சார். அப்போ ஒரே டேக்கில் பண்ணுங்க அப்படின்னு போயிட்டாரு. அவங்க ஏதோ பாராட்டி கிராட்டி பேசு. அதுவும் ஒரு பெரிய சீன் நல்ல சீன். ஆனால் அதை கஷ்டப்பட்டு ஒரு 3 டேக்கில் ஓகே பண்ணிட்டேன். என்ன சொன்னார் அவர்? ரொம்ப பயங்கரமான ஒன்றும் சொல்ல மாட்டார்.
வெளிப்படையாக அப்படி பேச மாட்டாரு. ஓகே ஆகலைன்னா எந்திரிச்சு வருவார். அப்போ ஓகே ஆகலை நம்மளை சார்ஜ் பண்ண வராருன்னு தெரியும். அட்டாக் நமக்கு தான் தெரியும். ஓகே ஆயிடுச்சுன்னா கூட கிட்ட பிளாடு கேட்பார், அடுத்து என்னப்பா அப்படின்னு. அப்போ இது ஓகே ஆயிடுச்சுன்னா அர்த்தம். இவ்வளோதானே தவிர ஏய் சூப்பராக நடிச்சிட்டேடா சூப்பரா அப்படின்லாம் சொல்லுவேன். சாருடைய ஃப்ரெண்டு விஜய் சார்னு ஒரு கூட கிட்ட இருந்தார். அவர் வந்து நைட்டு சீன் பேப்பரோட ரூமுக்கு வருவார், கதவை தட்டுவார், திறந்தா என்னப்பா படுத்துட்டிங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் சார், நாளைக்கு உங்களுக்கு காலைல ஃபஸ்ட் ஷாட்டு இந்தாங்க சீனு அப்படின்னு சீனை ஒரு தடவை சொல்கிறேன் கேட்டுக்கங்கன்னுவார். அப்போது ஆரம்பிக்கிறது சாப்பிட்டதெல்லாம் வேறு மாதிரி ஆகி தூக்கம் வராமல் காலைல அரைகுறையாக எழுந்திரிச்சு. அது இந்த ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டியில் பாத்ரூம் இருக்கும், டாய்லெட்டு வரிசையாக இருக்கும், மேலே எல்லாம் ஓப்பனாக இருக்கும். இப்போ யார் யாரெல்லாம் காலைல ஃபஸ்ட் ஷாட்னா எல்லாமே வரிசையாக ஓட்டாங்க, உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறவாங்க. ஏய் உனக்கு ஓகேவா உனக்கு ஓகேவா ஐயோ சாரோட ஃபஸ்ட்டு அந்த சீன் வர மாதிரி பயமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. ஆமாம் இன்டர்வியூ வந்துட்டு சூடு பிடிக்கிற மாதிரி ஒரு டைலாக் எனக்கு வேணும். அந்த கடைசியாக குழியில் இறக்கி விட்டு அப்பா அப்பாவை கொலை பார்க்குறாங்க குமார், அந்த டைலாக். அதாவது நான் வந்து ஷூட்டிங்லேயே சரியாக டைலாக் பேச மாட்டேன், நீ அதே டைலாக் நீங்கள் இப்போ ஒரு இன்டர்வியூ வச்சு இப்படி கேட்டிங்கன்னா என்னையால் இப்படி நான் குமார் குழம்பு நல்லா இருக்கா நான் உங்கள் அம்மா வச்சது தான் உன் எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா அன்னைக்கு பார்த்தப்போ கூட ஓடிட்டேன். அப்புறம் நம்ம அன்பு வந்து சொன்னான், அண்ணா நம்ம குமார் டெல்லி குரூப்போடு சேர்ந்து பெரிய ஆள் ஆகிட்டான்னு. என்னால் நம்பவே முடியலப்பா, சந்தோஷத்தில் பசங்களுக்கு 1000 ரூபாய்க்கு பார்ட்டி வச்சுன்னா பார்த்துக்கிய, 6 மாதமாக வருமானமே இல்லை குமார், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கூட போகிறதில்ல, கடைசியில் வேறு வழி இல்லாமல் பிட் பாக்கெட்லாம் அடித்து ஒரே அசியமாகி போச்சு குமார், துட்டு எவ்வளோ கொடுப்போம் குமார் சார் சொல்லுவார், வரும் 40-50,000 வரும், கடவுள் இருக்கிறான் குமார், ஏமா கஷ்டம் கஷ்டம்னு சொல்லின்னு இருந்தியே இந்த வண்டா என் பிள்ளைய காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு ஒரு டைலாக். அந்த அசியமாகி போச்சு குமார். அந்த படம் பேர் கூட வச்சாங்கண்ணா, ஏன்னா அதெல்லாமே ஒரு பெரிய கடவுள் இருக்காண்டா குமார். அதெல்லாம் இந்த கடவுள் இருக்கிறாங்க குமார் டைலாக் நிறைய இடத்துல லைவாகவே பேசுவாங்க. கேங்ஸ்டர் அந்த மாதிரியே போகுது ரோலு, வில்லன் உருவம் அப்படி இருக்கிறனால அந்த மாதிரி. ரஜினி சாரும் வராரு, அவரை பார்க்கணும், ஷார்ட்ல நடிக்கிறது ரெண்டாவது விஷயம், முதல் முதல் அவரை பார்த்துடணும். 2019 மற்றும் 2020 இந்தியாவின் தலை சிறந்த பிராண்ட் விருதை பெற்றுள்ள கல்வி மையம் மீனாட்சி உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் நிகர்நிலை பல்கலைக்கழகம் சென்னை.